அன்பு நேயர்களே, வணக்கம். 11/10/2022 செவ்வாய்க்கிழமை. இன்னும் ஒரு விசேஷம் இருக்குது. அது என்ன விரதம்? அதாவது பொதுவாக தூக்கம் சில பேருக்கு இருக்காது. அது ஏன் இருக்காது என்பதற்கு காரணம் நம்ம பார்க்கலாம். எப்பொழுதும் துக்கம் இருக்கும். எப்பயும் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். மனக்கவலை, நீங்காத மனக்கவலை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு பரிகாரமாக அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு விரதம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விரதம். இது ரொம்ப வினோதமான விரதம், ரொம்ப கேள்விப்படாத விரதம்னு கூட வச்சுக்கலாம். இந்த விரதத்தை பற்றிய குறிப்பு பத்ம புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விரதம் எதுக்காக? ஏற்கனவே சொன்ன மாதிரி தூக்கம் சில பேருக்கு இருக்காது. காரணம் என்ன என்று சொன்னால், உடம்பில் ஏதாவது ஒரு நோய் இருந்தால் தூக்கம் வராது, வயதாகிவிட்டால் தூக்கம் வராது, ஒரு பிரச்சனை மனதிலே இருந்து கொண்டே இருந்தால் அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கம் வராது. அதே மாதிரி நிறைய வேலைகள் இருந்தால் எந்த வேலையை செய்வது, எதை விடுவது, எதை செய்வது அப்படிங்கிற பிரச்சனை இருந்தால் தூக்கம் வராது. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அது மனசுலேயே கிடந்து அதை அரிச்சுக்கிட்டே இருக்கும், அதனால் தூக்கம் வராது. அப்புறம் ஏதோ ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு, அந்த துக்கம் தாங்க முடியல, அதனால் தூக்கம் வராது. சில பேர் எப்போ பார்த்தாலும் எதற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அது இந்த கவலை அந்த கவலைன்னுட்டு இருக்காது, ஏதோ ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கவலை போயிடுச்சுன்னா அடுத்த கவலை வந்து அந்த இடத்துல உட்காந்துடும். அப்படிப்பட்ட ஒரு குணநலன்கள், ஒரு ஹேபிட்ஸ் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லை, சில தம்பதியர் பார்த்திங்கன்னா எப்பயும் சண்டை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு அந்யோன்யம் இருக்காது, அப்படிப்பட்ட பிரச்சனையோடு தவிப்பவர்கள். அப்புறம் எதுலேயுமே சில பேருக்கு நாட்டம் இருக்காது, எல்லாத்துலேயும் ஒரு டிஜெக்ஷன் மூடு இருக்கும், ஒரு விதமான வெறுப்பு உணர்வு இருக்கும், சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, எதுலேயும் ஒரு அட்டன்டிவாக இருக்க மாட்டாங்க, எதை செஞ்சாலும் ஆமாம் செஞ்சு என்ன ஆகப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா. அப்படி ஒரு சுவாரஸ்யமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன மனநிலையிலே இருப்பார்கள் என்று சொன்னால், சூன்ய மனநிலை என்று இதற்கு சொல்லுகின்றார்கள். சூன்யம்னா ஒன்று இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாமல் சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கு பேர் சூன்யம். அந்த சூன்ய உணர்வை நீக்கி, சூன்ய உணர்வை நீக்குவதற்கு, அந்த சூன்ய உணர்வு இல்லாமல் செய்வதற்கு அசூன்யம் என்று பெயர். அந்த அசூன்யத்துக்காகவே ஒரு விரதம். இந்த விரதத்துக்கு பேர் என்னன்னா அசூன்ய சயன விரதம்னுட்டு பேர். சயன விரதம்னா நல்ல தூக்கத்தை கொடுப்பதற்காக ஒரு விரதம். அதாவது மெத்தையை வாங்கினேன், பாயை வாங்கினேன், தூக்கத்தை வாங்கவில்லைன்னுட்டு ஒரு பழைய பாட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு இடத்துல இருக்கிறதாலேயே தூக்கம் வந்து விடும்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண ஒரு குடிசையின் பக்கத்திலே ஒரு சாக்கடை கூட ஓடிக்கிட்டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் உட்காந்து கூட நிம்மதியாக தூங்குறவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு குளிர்சாதனம் செய்யப்பட்ட ஒரு அறையில் நல்ல பஞ்சு மெத்தையில் தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ தூக்கம் இல்லை என்பது கவலைகளுக்கான காரணம். அப்போது அந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய, கவலையை தீர்க்கக்கூடிய, தம்பதிகள் நல்ல விதமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு விரதத்தை நம்முடைய பழைய கால வேத மரபு, அதில் இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள், புராணங்கள் இவைகளெல்லாம் எடுத்து சொல்லுகின்றன. அதுக்கு தான் அசூன்ய சயன விரதம். அசூன்யத்தை, அது சூன்யத்தை நீக்கி நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய விரதம் என்று இந்த விரதத்துக்கு பெயர். காரணம் தூக்கம் தானே ஒருவனுக்கு நிம்மதி. ஒருத்தவன் ரெஃப்ரெஷ் ஆகணும், ஃப்ரெஷ்ஷாக ஆகணும்னா 12 மணி நேரம், 13 மணி நேரம் வேலை செஞ்சவன் ஒரு 5 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சான்னா மறுபடி வேலை செய்வதற்கான ஆற்றலை பெறுவான். தூக்கம் என்பது ஆற்றலை ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கக்கூடியது. தூக்கத்தை தொலைத்து விட்டால் அவனாலே செயல்பட முடியாது. அதனால் தூக்கம் இல்லாவிட்டால், அந்த தூ என்கிற நெடில் குறைந்தால், அதாவது தூக்கம் குறைந்தால் துக்கம் வந்துவிடும். அதனால் தூக்கத்தில் இருக்கிற நெடில் குறைந்தால் துக்கம் வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். அதனால் இந்த விரதம் ரொம்ப எளிமையான விரதம். என்னன்னா, இது இரவில் இருக்க வேண்டிய விரதம். அதாவது எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சாயங்கால வேளையில் இந்த விரதத்தை இருப்போம், அப்புறம் போயிட்டு நம்ம அந்த விரதத்தை முடிச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு படுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இது படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விரதத்தினுடைய அமைப்பு ஆரம்பிக்குது. இது யார் இருக்கணும்னா, தம்பதிகள் தான் இந்த விரதத்தை இருக்க வேண்டும். மகாவிஷ்ணு மகாலட்சுமி தான் இந்த விரதத்துக்குரிய தேவதைகள். அவர்களை நல்ல முறையில் நம்ம வந்து அலங்கரித்து, பூக்களெல்லாம் அலங்கரித்து,
நிவேதனம். நிவேதனம்ங்கிறது ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கிடையாது. நல்லா ஏலக்காய் குங்குமம் போட்ட வாசனையான பசும்பால், அதுக்கப்புறம் ஒரு பாய், புதுசாக இருக்கக்கூடிய பாய், ஒரு நல்ல பஞ்சு தலைகாணி, ஒரு போர்வை, இதுதான் இதுக்கு வேண்டிய நமக்கு பொருள்கள். நிவேதனத்துக்கு பால், பால் சாப்பிட்டுட்டு தானே படுக்க போகிறோம், பால், அதுக்கப்புறம் இந்த பாய், அப்புறம் தலையணை, அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன போர்வை ஒன்று, இது மூணும் தான் இதுக்கு வேண்டியது. இப்போது இந்த பெருமாளை நினச்சிக்கிட்டு தம்பதியர் உட்காந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு, எங்கள் கிட்ட அந்யோன்யமெல்லாம் பலப்பட வேண்டும், நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், நல்ல தூக்கத்தை தர வேண்டும், எங்கள் துக்கமெல்லாம் போக வேண்டும், மனக்கவலைகள் நீங்க வேண்டும், ஸ்திரமான புத்தி வேண்டும், எதிலும் வெற்றி வேண்டும், இவைகளெல்லாம் பிரார்த்தித்து கொண்டு நீங்கள் பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தை பாடியிருக்கிறார். மாணிக்கம் கட்டி வைரம் எடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கே பிரம்மன் விடுதந்தான், மாணிக்குரளனே தாரேலோ வையமளந்தானே தாரேலோன்னுட்டு. இந்த பாசுரங்கள் தெரிஞ்சால் இந்த பாசுரங்களை பாடலாம். இல்லை ரங்கநாத அஷ்டகம்னுட்டு ஒரு அஷ்டகம் இருக்குது, அந்த அஷ்டகத்தை படிக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரம் எட்டெழுத்து மந்திரத்தை திருப்பி திருப்பி சாண்ட் பண்ணலாம். இதை செஞ்சுட்டு ஒரு தீபாரதனை காமிச்சிட்டு கண்ணனை என்ன பண்ணணும், அவர் படுக்கை அறைக்கு போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். அன்றைக்கு முடிந்தால் பள்ளிகொண்ட பெருமாள் கோயில் பக்கத்தில் ஏதாவது இருந்தால் சயன பெருமாளாக இருக்கணும், அப்படி இருந்தால் அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபட்டு வரலாம். இதெல்லாம் வந்த பிறகு அன்றைக்கி தூங்கிட்டு காலையில் என்ன பண்ணணும், புனர் பூஜை பண்ணி இந்த பாய் தலகாணி வச்சோம் இல்லையா, ஒரு பாய், ஒரு தலகாணி, ஒரு போர்வை, யாராவது ஒரு ஏழைக்கு இதை தானம் செய்து விட வேண்டும். இந்த தானம் செய்வது தான் இந்த அசூன்ய சயன விரதத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். தம்பதிகள் தான் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும், இரவிலே கடைபிடிக்க வேண்டும். மகாவிஷ்ணு தாயார் இவர்களை வணங்க வேண்டும், ஸ்தோத்திரங்களை பாட வேண்டும், பசும்பால் வைத்து வணங்க வேண்டும், ஒரு தலகாணி, ஒரு பாய், ஒரு போர்வையை வைத்து வழிபட வேண்டும். காலையிலே புனர் பூஜை செய்து இந்த பாய், தலையாணி, போர்வை, இது மூன்றையும் யாருக்காவது ஒருவருக்கு, ஏழைக்கு, இல்லாதவர்களுக்கு, தரையில் படுத்துக்கிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு போய், அதை கொண்டு போய் ஒரு சொந்தக்காரர்கிட்ட கொடுத்துடக்கூடாது. அப்படி செய்தால் இந்த அசூன்ய சயன விரதமானது முழுமையான பலனை தரும், நிம்மதியான வாழ்க்கையை தரும்.